சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க உம்மை பொழுதும் என்னென்றும் Yeah.
கல்வினையை மாய்ப்பார். தாழ்ந்து உலகம் ஏற்கத்தக்குவார். இதை உட்கார்ந்து போர் அடிக்காம சிரமம் இல்லாம கேட்கணும்.
நான் இதை பத்தி நிறைய சொல்லியாச்சு. எல்லாரும் திருவாசகத்தை திருமுறை கேட்க முடியாது. அது சொல்ற திருப்பெருந்துறையை யாரெல்லாம் இறைஞ்சி வழிபாடு செய்யறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்துல வாழ்ந்தவங்க. நிறைவு பாட்டு பேசும் பொருளுக்கு இலக்கு, இலக்குன்னா லட்சியம், குறிக்கோள். நான் பேசுற பேச்சுக்கு எது இலக்கணமா, எது இலக்கா இருக்கணும், அச்சீவ்மெண்ட் எதுவா இருக்கணும் தெரியுமா? பேச்சு இறந்த வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் மௌன நிலையாய் மாசி மணி மாசில்லாத மணி மணி வார்த்தை. எது மணி வார்த்தை? சிவசிவ என்கிற வார்த்தை. சிவசிவ என்கிற தீவினையார், சிவசிவ என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதிதானே. இந்த மந்திரம் மிகப்பெரிய மந்திரம், அதுதான் மணிவார்த்தை என்கிற மந்திரம். இந்த மந்திரத்தையாவது சொல்லு, சிவசிவா சிவசிவா சிவசிவானா சொல்லப்பா. சிவசிவ என்று பேசி மணிவார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பு அறுத்தேன் நல்ல மருந்தின் அடி, நல்ல மருந்து அடி என் மனத்தே வைத்தேன். நமக்கெல்லாம் மருந்து கொடுத்துக்கிறார், மெடிக்கல் கிட்டு கையில எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. எது இந்த திருவாசகமும் இந்த திருப்பெருந்துறை பெருமானுடைய பதிகமும் நமக்கு மருந்தாக வரும். எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை இடர்பாடு வந்தாலும், அந்த சோதனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றல் திருமுறைக்கும் திருவாசகத்துக்கும் தான் இருக்கே தவிர மற்ற எதற்கும் கிடையாது. சிவபூஜையும் சிவனை வழிபட்டு உள்ளன்போடு செய்கிற தர்மமும், நாம் செய்கிற தர்மம் ஆடு சேனை தேடினும், ஆடு மாடு தேடினும், ஆணை சேனை தேடினும், கோடி செல்வம் தேடினும் கூட வந்து உதவுமா? கோடி செல்வம் தேடினும் கூட வந்து உதவுமோ? ஓடியிட்ட பிச்சையும் உவந்து அடித்த தருமமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும். ஓடியிட்ட பிச்சை, ஓடி ஓடி பிச்சை போடணும். ஓடியிட்ட பிச்சையும் உவந்து அளித்த தர்மம், உவந்து தர்ம செய்யணும், உவந்து அளித்த தர்மம் சாடியிட்ட குதிரை, சாட்டையில் அடிபட்ட குதிரை எப்படி வேகமாக ஓடுமோ அதுபோல நீ செஞ்ச தர்மம் ரிப்பீட்டா ஓகே வரும். ஆயிரம் மடங்கு பலனை தரும். நம்ம என்ன செய்யறோமோ அதற்கு ஆயிரம் மடங்கு நன்மையை தந்துவிட்டே போகும். நன்மையோ தீமையோ இதுவாக இருந்தால் அந்தந்த கர்மம் அதனோட வேலையை செஞ்சே தீரும். எப்பயாவது ஒரு தடவை அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும் சித்தர்கள் அது சொல்லுகிறார். அந்த மருந்து சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். ஆக திருமுறையை பாடினால், திருவாசகத்தை கேட்டால் துன்பம் வராது, துன்பம் வந்த மாதிரி தெரியும். ஆனா சூரியனை கண்ட பனி போல அது ஓடி மறைஞ்சு போயிடும். இதை அன்பர்கள் தயவு செய்து மனசுல வச்சுக்கிட்டு பயப்படாம மன நடுங்காம மன ஒருநிலைப்படுங்க, மனத்தை இறக்குங்க. இந்த மனம்தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். தேவையில்லாத சிந்திக்க வைக்கிறது தேவையில்லாத அறிவு வைக்கும், தேவையில்லாத எண்ணங்களை தர வைக்கும். இந்த மனதை என்னைக்கு என்று அந்த குரங்கு அடங்குமோ அன்றுதான் உள்ள இருக்கிற சிவம் வெளிப்படும். எனவே சிவன் உள்ள இருக்கிற உள்ள இருக்கிறார் எப்படி வெளிவருவார்? பூமிக்குள்ள எல்லாம் பெட்ரோல் இருக்கு, தங்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு, கிடைச்சிருமா? பெட்ரோலே வாங்க வந்துருமா? தங்கமே வாங்க வந்துருமா? தங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும், அதற்கு சில டெக்னாலஜி கொண்டு போகணும், உள்ள போய் நுழையணும், அதுக்கு சுரண்டணும், அதுக்கு எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் உள்ள போகணும், அதுல உயிர் கூட போகலாம், கொஞ்சமா கிடையாது தங்க கிடையாது. அந்த மாதிரி உள்ள சிவன் இருக்கா, நீயே சிவன் நீயே சிவன்னா அப்ப சிவபெருமா எல்லாம் பண்ணுவாரு, தப்பான வாதம். சிவபெருமான் நம்ம ஆற முடியும், எப்ப ஆற முடியும்? உள்ள இருக்கிற சிவனை வெளிக்கொண்டு வந்தால், அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இத்தனை வேலை. இந்த இயமம் நியமம் திருமுறைகள் இந்த வழிபாடு இதெல்லாம் நாளாக நாளாக செய்ய 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 உள்ளிருந்து ஈசன் ஒளிமயமாக கட்டைகள் அளவோடு இருக்கிற ஜோதி வடிவாக, அருட்பெரும் ஜோதியாக, அண்ணாமலை சோதியாக, ஆனந்த சோதியாக, ஒளிவளர் சோதியாக, ஒப்பில்லாத ஜோதியாக, இல்லற விளக்காக, இருள் நீக்கும் விளக்காக உள்ளே இருந்து தோன்றி இங்குற்றேன் எங்கண்டாய் என்று நான் உள்ளதாய் இருக்க வந்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவன் ஒரு தன்மை இந்த திருவாசகத்துக்கும் சைவனருக்கும் தான் உண்டு.
அதை உணர்வதுதான் இவ்வளவு வேலை. சும்மா சிவன் உள்ள இருக்கிறார் உள்ள இருக்கிறார்னா தன்னை அறியணும், அப்பதான் தனக்கு கேடு வராது. தன்னை அர்ச்சிக்கணும், தனக்கு கேடு வராது. தன்னுள் இருக்கிற சிவத்தை உணர வேண்டும், அப்பொழுதுதான் துன்பம் வராது. இதெல்லாம் வரணும்னு சொன்னால் திருமுறைகளையும் நல்ல அடியாரோடு சேர்க்க இருக்கணும், கசிவு இருக்க வேண்டும். இந்த எண்ணம் இருந்தால் நமக்கு வாழ்க்கையில துன்பம் வரவே வராது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அது சொல்ற அதுதான் சொன்ன, இன்பம் பெருக்கி இன்பம் பெருகிட்டே இருக்கும், இருள் அகன்று கொண்டே இருக்கும். என்னைக்கு எஞ்ஞான் துன்பம் தொடர்ந்து அறுப்படும், துன்பத்தோட சங்கிலி ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்தது ஆசையாகிய சங்கிலி என்று அறிந்து விடுகிறதோ அன்னைக்குதான் பேசா அனுபூதி கிடைக்கும். அணுனா அனுகிரகம், திருவருள் பூதினா செல்வம். திருவருள் செல்வம் என்னைக்கு கிடைக்கும்னா ஆசை என்கிற சங்கிலி அறிந்து விடணும். அந்த சங்கிலியை அறுப்பதற்கான ஆயுதம் எதுன்னு சொன்னா அதுதான் திருமுறை, அதுதான் இறைவன் நாமம், பகவானுடைய நாமம். அதுதான் துன்பம் தொடர்வதற்கு சோதியாய் அன்பு அமைத்து அன்பு வரும். சீரார் பெருந்துரையா என் சிந்தையே ஊராக கொண்டான் உமந்து உருவ மத்தியில் என் சிரசின் மீது என் நெஞ்சகத்தில் இருக்கிற பெருமான் திருப்பெருந்துரை ஆத்துமநாதன் மாணிக்க வாசகர் சொல்லு பெருந்துரை என்று சொன்ன போதே திருப்பெருந்துரையா என்று சொன்ன போதே நம்முடைய வியாதிகள் நீங்கும், துன்பம் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். நினைத்த காரியம் கைகூடும், மனசுல நினைச்சது நடக்கும், நல்லது மட்டும். ஆக இத்தனையும் தரக்கூடியது எது? திருவாசகமும் திருமுறையும் தான் என்று சொல்லி